சேலைகள் வழங்கி விழா நடைபெற இருக்கின்றது. எனவே பொதுமக்கள் அனைவரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு விழாவினை சிறப்படைய செய்யும்படி உங்களை அரசியல் சிந்தனை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அரசியல் சிந்தனை சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்வில் சூழ்ந்த சோகம் யாவும் இப்ப கப்பலேறி போயாச்சு சுத்தமான ஊராச்சு கண்ணம்மா நட்ட நடு ராவாச்சு நட்ட வேல பூவாச்சு பொன்னம்மா மற்றும் தமிழ்நாடு பிரஸ் கிளப் சார்பாக வழங்கப்படுகிறது. இந்த நிகழ்வு 74வது குடியரசு தின விழாவை முன்னிட்டு நடத்தப்படுகின்ற நிகழ்வு. ஏழை எளிய பெண்மணிகளுக்கு சேலைகள் வழங்கியும் கொடியேற்றி இனிப்புகள் வழங்கியும் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையாக மதிப்பிற்குரிய காவல் ஆய்வாளர் சங்கர் அவர்கள் தலைமை தாங்கி இதை நடத்த இருக்கின்றார். மற்றும் ஜெயமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் அங்கம்மாள் சப்பானி அவர்கள் தலைமையிலும் நடைபெற இருக்கின்றது. இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பயனாளிகள் அனைவரையும் வருக வருகன அன்புடன் வரவேற்கிறோம். அரசியல் சிந்தனை தமிழ் புலனாய்வு பத்திரிகை சார்பாக பணிகளை மேற்கொள்கின்ற மதிப்பிற்குரிய ஐயா லத்தீப் அவர்கள் மற்றும் தேசிய கொடி ஏற்றி இனிப்பு வழங்க காவல் ஆய்வாளர் திரு சங்கர் அவர்களையும் ஜெயமங்கலம் சமாத் தலைவர் சையத் அப்தாகிர் அவர்களையும் ரிலையன்ஸ் முனைவர் பெரியசாமி அவர்களையும் ஆசிரியர் வெளியீட்டாளர் பழனிசாமி அரசியல் சிந்தனை இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற பொதுமக்கள் மற்றும் கிராம நிர்வாகிகள் அனைவரையும் வருக வருகின அன்புடன் வரவேற்பது அரசியல் சிந்தனை தமிழ் புலனாய்வு பத்திரிகை மற்றும் தமிழ்நாடு பிரஸ் கிளப் சார்பாக இலவசமாக பெண்மணிகளுக்கு சேலைகள் வழங்கி இந்த நிகழ்ச்சியினை நடத்தி கொண்டிருக்கிறார்கள்.
இந்த நிகழ்ச்சி மேலும் மேலும் ஜெயமங்கலவாழ். பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே மற்றும் இளம்பெண்களே, நமது தாய் திருநாட்டின் 74வது குடியரசு தின விழாவை முன்னிட்டு நமது பகுதியைச் சேர்ந்த அன்பு சகோதரர் அரசியல் சிந்தனை புலனாய்வு இதழின் ஆசிரியர் வெளியீட்டாளர் சகோதரர் பழனிசாமி அவர்களின் மிக சிறப்பான ஏற்பாடுகளில் இந்த கிராமம் உருவான காலத்திலிருந்து இதுவரை பொதுமக்கள் நலன் கருதி யாரோர் தனிநபரும் இப்படி ஒரு சிறப்பு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ததை நான் கண்டதில்லை. இதுவே முதல் முறையாக நமது ஊரில் ஒரு தனிநபரின் பொதுமக்களுக்காக இந்திய சுதந்திர திருநாட்டின் 74வது குடியரசு தின விழாவை முன்னிட்டு மாபெரும் விழிப்புணர்வு, சுகாதாரம் மற்றும் பொது நலன், பெண்கள் பாதுகாப்பு போன்ற பல்வேறு அடிப்படை பெண்களுக்கான பாதுகாப்பு உரிமைகளை எடுத்துக்கூறும் வகையில் அனைவரையும் ஒன்றிணைத்து அழைத்து அதற்கு நமது பகுதியைச் சேர்ந்த சுகாதார ஆய்வாளர்களையும் மற்றும் உதவி ஆய்வாளர்களையும் அழைத்து அவர்கள் வெகு நேரம் உங்களுக்கு பாதுகாப்பு சுகாதார பாதுகாப்பு பற்றி எடுத்துரைத்தார்கள். மனித உரிமைகளை பற்றியும் அண்ணன் லயன்ஸ் பெரியசாமி அவர்களுக்கு அரசியல் சிந்தனை தமிழ் புலனாய்வு பத்திரிகை சார்பாகவும் தமிழ்நாடு பிரஸ் கிளப் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். சம தலைவர் சையத் அப்தாகி அவர்களையும் மற்றும் பெண்மணிகள், குழந்தைகள், பெரியோர்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்பது அரசியல் சிந்தனை புலனாய்வு பத்திரிகை மற்றும் தமிழ்நாடு பிரஸ் கிளப். ஏழை எளிய மக்களின் நலனை கருதி தங்களால் முடிந்த உதவியை செய்கிறோம் என்று அரசியல் சிந்தனை பத்திரிகை சார்பாகவும் தமிழ்நாடு பிரஸ் கிளப் சார்பாகவும் முடிந்த உதவியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பொதுமக்கள் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இவர்கள் மேலும் மேலும் முடியாத ஏழை எளிய பெண்மணிகளுக்கு இன்னும் அதிகமாக நலத்திட்ட உதவிகள் அடுத்த ஆண்டுகளில் செயல்படுத்த பொதுமக்கள் சார்பாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்வினை முன்னின்றே நடத்த இருப்பவர் திருமதி பஞ்சாயத்து தலைவர் அங்கமால் சப்பானி அவர்களும் நமது தேவதனப்பட்டி காவல் ஆய்வாளர் சங்கர் ஐயா அவர்களும் ஜெயமங்கலம் சமாத் தலைவர் சையத் அப்தாகிர் அவர்களும் லயன்ஸ் முனைவர் பெரியசாமி அவர்களும் மற்றும் ஊர் பொதுமக்கள், பெரியோர்கள், அண்ணன் ஆறுமுகம் அவர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்று இந்த கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி நலத்திட்ட உதவிகளை வழங்க அன்புடன் வரவேற்கின்றோம். இந்த 74வது குடியரசு தினத்திற்கு வருகை தந்திருக்கின்ற முன்னாள் ராணுவ சங்க உறுப்பினர்களையும் தலைவர் மற்றும் பொறுப்பாளர்களையும் வருக வருக என அரசியல் சிந்தனை பத்திரிகை சார்பாக அன்புடன் வரவேற்கிறோம். பாபா
ஆசிரியர் சொல்லி வரணும். என்ன பாபா என்ன சொல்றானாரு? விஜயராஜ் கார். விருது நல்ல ஆசிரியர். நல்ல ஆசிரியர் பாபா. இந்த குடியரசு அவருக்கு வருகின்ற ஆசிரியர் பூமிநாயக்க மல்லி ஆசிரியர் அவர்களை விஜயராஜ் சார் அவர்களை வருக வருகன வரவேற்கின்றோம். இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய 74வது குடியரசு தினத்தை முன்னிட்டு அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வு இன்னைக்கு வந்து தேனி கலெக்டர் ஆஃபீஸில் வந்து நடந்துச்சு. ஒரு சர்டிஃபிகேட் போய் அதை வந்து வாங்கினோம். அன்னை நேற்று வந்து தகவல் சொன்னார், இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி வச்சுருக்கோம் வாங்க அப்படின்னு. ஏன் நான் வந்து அவர்கிட்ட வந்து சொன்னேன், இந்த மாதிரி கலெக்டர் ஆஃபீஸ் வந்து போகிறேன் அப்படின்னு. சான்றிதழ் கொடுத்து கொஞ்சம் வேகமாகவே முடிஞ்சு. முதன் முறையாக அண்ணன் வந்து இந்த பத்திரிகை சம்மந்தமாக வந்து கூப்பிட்ருக்காரு. நேராக அவரை போய் பார்க்கணுமே அப்படின்றதுக்காக காலேஜோட குறைக்க அப்படியே ஒரு காரில் ஒரு சாரோட வந்து அங்கேருந்து பைக்கில் அப்படியே வேகமாக அது ஒரு ஒரு சந்தோஷம். ஒரு நாலு பேரோடு சேர்ந்து நிற்கிறதுனா அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். இங்கே வந்து பார்க்குறப்ப இவ்வளோ மக்கள் கூடியிருக்கீங்க, இது எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன பேசுறது அப்படின்றது வந்து ஒரு குழப்பம். அண்ணன்ட்ட வந்து கேட்குறப்ப பெண் கல்வி சம்மந்தமாக வந்து பேசுங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. பெண் கல்வி, அதாவது ஏட்டையும் பெண்கள் தொடுவது அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மறுக்கப்பட்ட ஒரு காலத்திலேருந்து இன்னைக்கு நம்ம முன்னேறி கொண்டே வருகிறோம். ஒவ்வொரு நாளுமே வந்து அரசாங்கம் முதற்கொண்டு ஒவ்வொரு திட்டங்களை பெண்களுக்காக வந்து வந்திருக்கக்கூடிய முன்னாள் இராணுவத்தினர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். இன்று நமது இந்திய நாட்டின் 74வது குடியரசு தின விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த நன்னாளில் நமது அரசியல் சிந்தனை தமிழ் புலனாய்வு பத்திரிகையில் இணைந்து சில நலத்திட்ட உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். முதலில் அவர்களுக்கு வணக்கம் சொல்லி பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அளவிற்கு ஒரு பொதுமக்களுக்காக சிந்தனையுடன் செயல்பட்டு பத்திரிகையாளர்களை இணைந்து சில நலத்திட்ட உதவிகளை செய்கிறார் என்றால் அவர்களை பாராட்ட வேண்டிய முக்கிய கடமைப்பட்டிருக்கிறோம். இதில் கலந்து கொண்டுள்ள ஜெயமங்கலம் ஜமாத் தலைவர் சையது அப்ஜார் அவர்களுக்கும், லயன் முனைவர் எம் பெரியசாமி அவர்கள் அரசியல் சிந்தனை ஆசிரியர் அவர்களுக்கும், வெளியிட்டார் பழனிசாமி அரசியல் சிந்தனையாளர் அவர்களுக்கும், செய்தியாளர் சாகுல் அமீது அவர்களுக்கும், ஊராட்சி மன்ற தலைவி அங்கம்மாள் அவர்களுக்கும் மன்னிக்கவும் மிகவும் நன்றியினையும் பெருமையுடன் கூறிக்கொண்டு இந்த உரையை ஆரம்பிக்கிறேன். சில விஷயங்களை நம்ம பார்க்குறோம். எப்படி பார்க்குறோம்னாக்க, அரசியல் ரீதியாக சில விஷயங்கள் வந்து நல்லது கெட்டது அறிவிக்கிறாங்க செய்கிறாங்க, ஆனால் அது வந்து ஒரு கடைக்கோடி மக்களுக்கு வந்து வந்து சேர்றதில்லை. எப்படி சேர்றதில்லைன்னா, அறிவிச்சுக்கூடாது, அதில் பொதுவாக பேசுனா இந்த இது பேசக்கூடாது, இருந்தாலும் சில இடைத்தேர்தல்கள் அது இதுன்னு சொல்லும்போது அந்த கடைக்கோடி மக்களுக்கு வந்து சேர மாட்டேங்குது. அந்த கடைக்கோடி மக்களை சேரணுன்றதுக்காகத்தான் சில கிராம பஞ்சாயத்தை அது இது எல்லாமே ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த மக்களுக்கு சேர வேண்டிய பலன்கள் நல்ல முறையில் சேர வேணும்,
பிரச்சனைகள் வரக்கூடாது, எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும்ன்றதுல முனைப்பாக செயல்படணும். முக்கியமாக வந்து இந்த ஊடகங்கள் தான், ஊடகங்கள் மீன்ஸ் நான் சொல்கிறது பத்திரிகையாளர்கள், அவங்க மூலியமாக தான் வந்து நமக்கு தெரியுது. காலை எழுந்திரிச்சோடனே டிவியை பார்க்குறோம், இல்லை பத்திரிக்கையை பார்க்குறோம். பத்திரிக்கையை பார்த்தோன்னே சரி இங்கே இங்கே இந்த மாதிரி விஷயம் அவங்க விவரம் எழுதுறாங்க. உங்களுக்கோ நம்மளுக்கோ நம்ம சும்மா வரவங்களும் எந்த விதமான வந்து இன்ஃபர்மேஷனே கிடைக்கிறதே கிடையாது. நம்மளுக்கு தெரியப்படுத்துறது இன்னாருக்கு இன்னாரு இவ்வளோன்னு தெரியப்படுத்துறது பத்திரிக்கையாளர் தான் வந்து அதை தெரியப்படுத்துகிறாங்க. சில சமயத்தில் பத்திரிக்கையாளர்கள் போராடுறாங்க மக்களுக்காக வந்து, இதை ஏன் செய்யலை, இதை ஏன் நீங்கள் செய்யக்கூடாது, நம்ம டிவியில் பார்க்குறோம், அமைச்சரவே போய் நீங்கள் இப்படி செய்யலை அப்படி செய்யலை பதில் சொல்லுங்க என்று மறுத்து வைக்கிறதுக்கு ஒரே ஆத்தரைசேஷன் யாருக்கு இருக்குன்னாக்க அந்த இந்த பத்திரிக்கையாளருக்கு, ஊடக நண்பர்களுக்கு தான் இருக்குது. நம்மளுடைய பிரச்சனையை கொண்டு வந்து மேல்மட்டத்து வரைக்கும் அப் டு டெல்லி வரைக்கும் கொண்டு செலுத்துறவங்க வந்து இன்றைக்கி இன்றைக்கி நடத்துகிறாங்கன்னாக்கா இந்த ப்ரோக்ராம் வந்து ஜெயமங்கலத்தாலும் மட்டும் நடக்காது, இட் வில் பி கோயிங் அப் டு டெல்லி. டெல்லி வரைக்கும் வந்து இந்த வந்து இந்த ப்ரோக்ராம் போகும். அப்போ டெல்லியில் போகும்போது ஜெயமங்கலத்தில் வந்து இத்தனை பத்திரிக்கையாளர் வந்து கலந்துருக்குறாங்க, இத்தனை நலத்திட்ட உதவி செய்கிறாங்க, இவங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கால் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது கூட அங்கே போகணும். போகும்போது அப்போ இந்த கிராமத்து பஞ்சாயத்து ஊராட்சி தலைவர் பொறுப்பாளர் செயலர்கள் சமூக ஆர்வலர்கள் இணைந்து செயல்படுறாங்க போது இதனுடைய டீட்டெயில்ஸ் கூட டெல்லிக்கு போகணும். இதை கொண்டு செலுத்துகிறவங்க யாருன்னாக்க நமது பத்திரிக்கையாளர். அதனால பத்திரிக்கையாளரே அரசு அதிகாரிகள் நமக்கு உதவி பண்ணுறாங்க இல்லைன்னு சொல்லலை, இருந்தாலே அவங்களுக்கு அவ்வளோ வெயிட் இல்லை. அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லி இந்த ப்ரோக்ராமு சேலை வழங்குதல் ப்ரோக்ராம் செய்கிறாங்கனாங்க, இது ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயம், புரியுதுங்களா? இந்த சேலை வந்து ரைட்டு சபரி, இதில் வந்து இணைந்து சபரி சில்க் ஹவுஸ் இணைந்து வந்து இது வந்து சேலை வழங்கல் திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க. ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயமா இருக்குது. அதனால் உங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லி பேச அழைத்ததற்கு மிக்க நன்றி சொல்லி வணக்கம் தெரிவிக்கிறோம். நன்றி தெரிவித்து கொண்டு 74வது கொடியரசு தின விழாவினருக்கு அரசியல் சிந்தனை தமிழ் புலனாய்வு பத்திரிகை மற்றும் தமிழ்நாடு பிரஸ் கிளப் நடத்தும் இலவச நலத்திட்ட உதவிகளுக்கு விழாவிற்கு தலைமை தாங்கியிருக்கும் பழனிச்சாமி அவர்களுக்கும், சபை சில்க்ஸ் உரிமையாளர் பெரியசாமி அவர்களுக்கும், சுகாதார ஆக்டர் அவர்களுக்கும், சமாத்து தலைவர் அவர்களுக்கும், இங்கே முன்னாள் இராணுவ வீரர் தலைவர் அவர்களுக்கும், உறுப்பினர் அவர்களுக்கும், இங்கே வரி தந்திருக்கும் பொதுமக்கள் அனைவருக்கும் என் முதல்வருக்கு நன்றி தெரிவித்து கொண்டு, அன்றாடம் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயமும் செய்தியாளர் தொலைக்காட்சி மூலியமாகவும் பத்திரிகை மூலியமாகவும் அன்றாடம் நடக்கக்கூடிய விஷயங்களை தினந்தோறும் வழிகாட்டியாக கூறிக்கொண்டிருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும், அன்றாட நம்ம வேலை பார்த்து கொண்டிருக்கும் போது எந்த ஒரு விஷயமும் தெரியாது, ஆனால் நடக்கின்ற ஒவ்வொரு மூலை முடக்கங்களிலும் நம்மளுக்கு அந்த விழிப்புணர்ச்சியை உருவாக்குறது வந்து பத்திரிகையாளரும் தொலைக்காட்சி நண்பர்களும் தான். இந்த விழாவிற்கு வரி தந்திருக்கும் ஊராட்சி மன்ற தலைவர் அங்கம்மாள் சப்பானி அவர்களையும் வருகிறவர்கள் வரவேற்கிறோம். இந்த விழாவை சீரும் சிறப்போடு ஒரு நல்ல எண்ணத்தோடு ஒரு ஏழை எளியோருக்கு ஒரு உதவி திட்டம் வழங்குவது போல் ஒவ்வொரு மனிதரும் நினைத்து இல்லாதவர்களுக்கு வந்து உதவி செய்வது ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த விழாவிற்கு முழு மூச்சோடு பழனிச்சாமி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். இருக்கின்ற
ஜெயமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் அங்கம்மாள் சப்பானி அவர்களையும் வாழ்வில் சூழ்ந்த